Hi friends, welcome to Ayifa Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலோ ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 4 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே துருவி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் 10 சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் நான் 4 டீஸ்பூன் தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங்க்காக உருளைக்கிழங்கு, மசாலா தண்ணி, அப்புறம் நம்ம வெங்காயத்தையும் சாப் பண்ணி அதுலேயும் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ஸ்பைஸியான ரெசிபியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கத எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பைசி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்க சப்பாத்திக்கும் நம்ம ஃபில்லிங்ஸை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பட்டர் பேப்பர்லேயும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலோ ஃப்ராங்கியை வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற பொட்டேட்டோ ரஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ண தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இது கூட நம்ம மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ண ஆனியன் தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம கடிக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அது கூடவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆலோ ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம லைட்டாக பட்டரை மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.